வணக்கம், நான் உங்க கோபிகீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்.கே. சுரேஷ், ராம்கி இவங்க நடிப்புல உருவாக்க ஒரு தமிழ் திரைப்படமான வேட்டை நாய். வாங்க நம்ம ரிவியூல போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டா, சேகர் இவன் வந்து போஸ் அப்படின்றத வந்து ஒரு அடியாள மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பான். அதாவது போஸ் எங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ண போறாரோ இல்ல என்ன பிரச்சனைக்கெல்லாம் போறாரோ அவங்க முதல் ஆளா போய் சேகர் தான் நிற்பான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவங்க போய் பிரச்சனை நிற்கும் போது எதிர்பார்க்கும் ஒரு வாட்டி என்ன ஆயிடுனா, ஒரு முஸ்லீம் பையனை வந்து சேகர் வெட்டிடுவான். ஆனா அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ரெக்கவர் ஆகி வந்துருவான். அது அவங்க நல்லா போயிட்டு இருப்பான். கொஞ்ச நாள்ல அந்த பையன் வந்து இறந்துருவான். அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் இறந்தது காரணம் ஒரு சில மெடிக்கல் இஷ்யூ இருந்து, அதனாலதான் வந்து அந்த பையன் இறந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த முஸ்லீம் பையனோட ரிலேட்டிவ் ஆரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது என்ன சொல்லுவாங்கன்னா, சேகரால் தான் அவன் ஏற்பட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேகர் எப்படியாவது நம்ம கொலை பண்ணும் சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சுத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சேகரை பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து கல்யாணம் ஆசை வந்துடும். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு லவ் பண்ணவும் ஆரம்பிப்பான். அந்த பொண்ணு எப்படியா கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டு சேகர் இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருப்பான். கடைசியா அந்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணா இல்லையா, அதுக்கப்புறம் அவன் லைஃப் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்க படம் தான் வேட்டை நாய். இந்த படத்துல ரன்னிங் டைம் அப்படி பார்த்தா படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 11 நிமிஷம் ஓடுது. என்ன ஜாலி பிரசன் பண்ணிருக்காங்க, ஒரு ஆக்ஷன் டிராமா தான் அந்த படத்தை வந்து பிரசன் பண்ணிருக்காங்க. சரி, படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்ற பார்த்தலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்னா, அந்த படத்தை நடிச்ச நடிகர் தான் சொல்லியாகணும். ஆர்.கே. சுரேஷ் தான் வந்து சேகர் வந்து பே பண்ணிருப்பாரு. ரொம்ப அருமையாக பே பண்ணிருப்பாரு. இப்போ ஆக்ஷன் காட்சிகள் நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராம்கி தான் அந்த போஸ்டர் ரோல் பிளே பண்ணிருப்பாரு. அவரோட நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்பட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது படத்தோட சினிமோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து வீடியோ போடும் போதெல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் நம்ம சேனல் வியாபாரத்தை என்ஜாய் பண்ணலாம். இப்போ படத்தை சீரீஸ் ரிவியூ பண்ணுற மட்டும் இல்லாமல் சினிமா பேசும் உடனே கூப்பிட்டு இருக்கோம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பலகாலமாக சொல்கிற அதே ஸ்டோரி தான், பெருசாக எதாவது டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அதே சப்தம் ஸ்க்ரீன் பிளேயும் அதை விட ரொம்ப மோசமாக தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ஈஸியாகவே கணிச்சிடலாம். ஏன்னா காலங்காலமாக தமிழ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் என்ன நடக்கும், அதே மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். ரொம்பவே போர் அடிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக கிளைமேக்ஸை கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய மனசாக அமைஞ்சிருச்சோம். ரெண்டு ஆர்டிஸ்ட் சொன்னல, அந்த ஆர்.கே. சுரேஷ், ராம்கி, ரெண்டு பேருக்கு மற்ற யார் நடிப்பும் அவ்வளோ ஏற்படுதா இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் சாங் பிளேஸ்மெண்ட்டும் சரியில்லை, சாங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் போகிறதுக்கு இந்த படம் இனிமேல் நல்லா வந்திருக்கும். ஒட்டுமொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே தமிழ் கமிஷன் ஃபிலிமாக பார்ப்பீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி படம்லாம் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் அந்த படம் வந்து 50% வாய்ப்பு இருக்குது. வேட்டை நாய் இந்த படத்தில் நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5-2. என்னை வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ணி வீடியோ பார்த்தா கீழே வந்து காம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லை சீரிஸ் ரிவ்யூ பண்ணாலும் கீழே வந்து காம் பண்ணுங்கள். நன்றி.